பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் குருகுலத்துல சேர்க்கணும் கிருஷ்ணன கண்ணனின் மேனி நீ கடல் நீலம் அவன் வா நீலம் கடலும் வானும் அவனே என் ஒரு குழந்தை சீரி பதை பாருங்கள் யசோத பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு போனா முதல் நாள் எல்லா பிள்ளைகளும் கையில ஒரு பலகை வச்சிருக்குது கரும்பலக கிருஷ்ணனும் ஒரு கரும்பலகை வச்சிருக்கிறான் ஆசிரியர் சொன்னார் எல்லா குழந்தைகளும் வரிசையாக நில்லுங்கள் எல்லாரும் அவுங்கவங்க பலகையை கொடுங்க அகரம் எழுதி தருகிறேன் ஆஹ் புருசா அகரத்தை போட்டு கையில குடுத்தார் எல்லோரும் அதன் மேலே அகரத்தை எழுதுங்கள்னார் எல்லா பிள்ளைகளும் ஆ போட்டுது பத்து நிமிஷம் ஆச்சு ஆசிரியர் அடுத்து அறிவிப்பு கொடுத்தார் இப்பொழுது நான் ஆகாரத்தை நடத்த போகிறேன் எல்லா பிள்ளைகளும் அகரத்தையும் அழித்து கொண்டு வாருங்கள்னார் எல்லா பிள்ளையும் ஸ்லேட்டாக அழிச்சுது கிருஷ்ண அழித்து பார்க்குறான் அழியலை நல்லா அழுத்து அழுத்தி பார்க்குறான் அழியலை பக்கத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் தெளித்து அழிச்சு பார்க்குறான் அந்த பலகை எடுத்துக்கிட்டு வந்து வரிசையில் நின்னான் குருநாதர் வாங்கி பார்த்தார் கிருஷ்ணா நான் சொன்னது உங்க கேட்கலையா பலகையை அழித்து கொண்டு வா என்று சொன்னேனே கேட்கலையான்னு கிருஷ்ணன் சொன்னான் குருநாதா நான் எழுதிய எழுத்தை என்னாலேயே அழிக்க முடியலையே குருநாதர் சொன்னார் பக்கத்தில் இருந்த கமண்டலத்திலேருந்து ஒரு சொட்டு தண்ணியை எடுத்து அப்படி தெளிச்சாரு எழுத்து அழிஞ்சு போச்சு குருநாதருக்கு கோவம் தானே சொன்னேன் எழுத்து அழியலைன்னு தானே சொன்னேன்னு கிருஷ்ணன் காதை பிடிச்சி திருகுனார் கிருஷ்ணன் சொன்னான் குருநாதா மன்னிக்க வேண்டும் நான் எழுதிய எழுத்தை என்னால் அழிக்க முடியவில்லை என்று சொன்னேனே தவிர என் குருநாதரால் அழிக்க முடியாதுன்னு நான் சொல்லவே இல்லையேன்னும் கிருஷ்ணனுடைய திருவிளையாடல் அந்த கிருஷ்ணனை கொண்டு போய் உரலை கட்டி போடுறாளாம் யசோத வெண்ணையை திருடுறான்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு அவன் மேலே பெரியோர்களே பாகவதம் கேட்குற பொழுது இந்த பாகவதத்தை எண்ணி எண்ணி படித்தவர்கள் சொல்லுவார்கள் இந்த வெண்ணங்கிறது தான் நம்ம மனசு தயிர் இருக்குது நடுவில் மனசு பகவான் நாமங்கிற மத்த கொண்டு வந்து போட்டு அந்த தயிரை கடையிறோம் அந்த தயிரில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் அந்த மத்தை நோக்கி வரும் அதானே இயல்பு தேவையில்லாத விஷயமெல்லாம் பாத்திரத்தினுடைய விளிம்பை நோக்கி சென்றுவிடும் நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடுவிலே இருக்கிற மத்தை நோக்கி வரும் அப்படி என் மனம் என்று சொல்லப்படுகிற இந்த தயிரை இறைவனுடைய திருநாமங்கள் என்னும் மத்தினை போட்டு அதை கடைகிற பொழுது ஆணவம் பிரிந்து கன்மம் பிரிந்து மாயை பிரிந்து நல்ல விஷயங்களெல்லாம் உருண்டு திரண்டு மேலே வருகிறதே அதைத்தான் வெண்ணெய் என்று நம்முடைய முன்னோர்கள் சொன்னார் அந்த வெண்ணெயை எடுத்து கண்ணன் உண்ணுகிறான் அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சி எங்கள் வீட்டுக்கு வண்ணத்திருட வந்தான் உங்க வீட்டுக்கு வண்ணத்திருட வந்தானா தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவிலே தொல்லை தீராத விளையாட்டு பிள்ளை தின்னப்பழம் கொண்டு தருவான் தின்னப்பழம் கொண்டு தருவான் பாதி தின்கின்ற போதிலே தட்டி பறிப்பான் என்னை என்றால் அதனை எச்சில் படுத்தி கடித்து கொடுப்பான் தீராத விளையாட்டு பிள்ளை குழல் எடுத்து அவன் வாசித்தால் அத்தனை பேரும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் இந்த கோபிமார்கள் எல்லாம் ஒரு முடிவு பண்ணார்கள் இந்த கிருஷ்ணனை வெண்ணை திருடுற பொழுது கையும் களவுமா ஒரு நாளைக்கு பிடிச்சே திருடுறது அப்படின்னு முடிவு பண்ணி உரியல நிறைய வெண்ணெய் அள்ளி மேலே ஒசரமாக கட்டி தொங்க விட்டுட்டு கண்ணை வருவான் அவன் வர்ற நேரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டெக்னிக்கு என்ன இந்த இருந்து ஒரு கயத்தை கட்டி கயத்தோட நுனியில் ஒரு மணியை கட்டி தொங்க விட்டுட்டான் கிருஷ்ணன் வருவான் உரிய தொடுவான் மணி அடிக்கும் ஓடி வந்து கண்ணனை பிடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு டெக்னிக் அதே மாதிரி கிருஷ்ணன் வந்து பார்க்குறான் ஓஹோ என்னை பிடிக்கிறதுக்கு இப்படி ஒரு டெக்னிக் பண்ணி வச்சுருக்கிறீங்களா அப்படின்னு அந்த மணியை பார்த்து அந்த மணியோட ஒரு கூட்டணியை போட்டான் மோத முதல்ல கூட்டணி போட்டது கிருஷ்ண பரமாத்மா அதான் அது இன்னைய வரையில் குழப்பமாகவே இருக்குது மணியை பார்த்து சொன்னால் மணியே நான் வெண்ணெயை எடுத்து சாப்பிட்டு கீழே இறங்கி ஓடுற வரையில் அடிக்கக்கூடாது சரியா மணி சொல்லிச்சு அடியேன் 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 நான் ஓ அடியவம்பா நான் என்ப்பா அடிக்கப் போகிறேன் நீ சொன்னால் நான் கேட்க போகிறேன் கண்ணம் பார்த்தான் ஒசரமாக இருக்குது எப்படி ஏறுறது நண்பர்களையெல்லாம் கூப்பிட்டான் ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஒருத்தர் மேலே ஒருத்தர் பானை அடுக்கிற மாதிரி எல்லாரையும் ஏற்றி மேலே கண்ணை ஏறிட்டான் திரும்பி பார்த்தா மணி அடிக்கலை உரிய தொட்டான் மணி அடிக்கலை கையை உள்ளே விட்டு வெண்ணெய் அள்ளி எடுத்தான் மணி அடிக்கலை அப்படி சாப்பிட உதட்டுக்கிட்ட கொண்டு போனால் கலகல கலகலகலன்னு மணி அடிச்சுது இருபத்தி ஓராம் நூற்றாண்டு அரசியல்வாதி மாதிரியே கூட்டணியை சமயத்தில் கவுத்து விட்டுருச்சு கிருஷ்ணன் கோபமாக பார்த்தான் அடிக்க மாட்டேன்னு சொன்னியே ஏன் அடித்தேன்னு அதுக்கு மணி சொல்லிச்சான் கண்ணா பறந்தாமா அடிக்கக்கூடாதுன்னு தான்ப்பா ரொம்ப கட்டுப்பாடாக இருந்தேன் ஆனால் தினம் கோவில்ல உனக்கு ஒரு பொருளை நைவேத்தியம் செய்யும் பொழுது அடித்து அடித்தே பழக்கப்பட்டு போன எனக்கு இந்த நேரத்தில் எப்படிப்பா அடிக்காமல் இருக்க முடியும்னு தான் கண்ணனுடைய லீலைகள் ஒவ்வொன்றும் குழலோதி மனம் எல்லாம் கொள்ளை கொண்ட பின்பு குரையேடும் எனக்கேதடி குழலோதி மனம் எல்லாம் கொள்ளை கொண்ட பின்பு என எனக்கேதடி சகடாசுரன் ஒரு அசுரன் உரல்ல கட்டி போட்டிருக்கிறாளா அன்னை இந்த சகடாசுரன் வந்து நிச்சத்தை பார்த்தான் அற்புதமாக உரலோடு சேர்த்து உருண்டு உருண்டு போனா மருத மரத்துக்கு இடையிலே போய் விழுந்தான் அந்த மருத மரத்தை வீழ்த்தி அவனையும் அழி ஒவ்வொருவரையாக விழுத்திக்கொண்டே வருகிறான் இதெல்லாம் சிறப்பு